வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் நகர் டிவி. நான் உங்க விஜய் ஓஸ் மிமிகேகே. இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் இன்டர்வியூ கேட்க போறோம். பட் ஆனா என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இப்பயே சொல்லிடுவோம். மச்சே, நீங்க என்ன நாள்? உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, இன்னைக்கு யார் யாரு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றேன். இவரு வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க போறேன். இவரு வந்து எனக்கு பாடி கட்டு, இவரை வந்து அவருக்கு ஜோடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக போயிட்டு கும்மி அடிக்க போகிறோம். அப்படிதான் ஒவ்வொருத்தராக பார்த்து நீ வந்து கேள்வி கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தம்பி வச்சு ஒரு டெமோ காட்டிடுறேன். ஆமாச்சா? ஓகேலா? ஆ ஓகே, ஆ வாங்க போகலாம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் முனீர் பாய். என்ன? முனீர் பாய். முனீர் பாய் பேர் முழு பேர் அதுதான். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சண்டே. சண்டே காதலர் தினம். சரி, காதலர்கள் தினம். நீங்கள் எப்படி லவ் பண்ணியிருக்கீங்களா? இது லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். லவ் மேரேஜ் பா, வேற லெவல். எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க? 3 இயர்ஸ் செலவு பண்ணேன். சூப்பர்ண்ணா. எல்லோ அன்புனியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எத்தனை பேர்? ஒரே பையன். அப்போ இப்போ அவங்க லவ் பண்ணால் நீங்கள் ஓகே அக்செப்ட் பண்ணுவீங்களா? யார் லவ் பண்ண? உங்கள் பசங்க வந்து யார் ஏசம் புரியல. உங்களுக்கு பசங்க இருக்காங்களாண்ணே? ஆமாம். அவங்க வந்து வேறு யாரையாச்சும் லவ் பண்ணாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சுப்பா. நம்பலாம் நம்பலாம். அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணே? முருகன். முருகனா? சரிண்ணா, இன்றைக்கி வந்து ஒரு சும்மா ஒரு நாலு கேள்வி ஜாலியாக பதில் சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி என்ன நாள்ண்ணா? இன்றைக்கியா? இன்றைக்கி காதலர் தினம். ஆ, புலவம்மா தாக்குதல் அந்த தினம் ரெண்டும் இன்றைக்கி இருக்குது. காதலர் தினம்னா என்னண்ணா? அது எனக்கு தெரியல, சொல்லுங்க. காதல் அந்த வயசில் இருக்கிறவங்களை தான் நம்ம கேட்கணும். நீங்கள் லவ்லாம் பண்ணதில்லையா சின்ன வயசில்? சின்ன வயசில் பண்ணால் இப்போ வயசு ஆகிடுச்சுல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. போகிற இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்களா? ஓப்பனாக அதை நீ கேட்டதுக்கு பதில் சொல்லணும் நான். ஆ சரிங்கண்ணா. இப்போ வந்து காதல் தினம் ஏன் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு தினம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? காதலர் தினம்மா, அது என்ன சொல்கிறது? அதை காதல் அன்பு வெளிப்படுத்துக்கான அது அங்கீகாரமாக பண்ணி காதல தினமாக கொண்டாடுறாங்க. வேறு லெவல் ஆன்சர் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஆன்சர். வேறு வந்து உங்ககிட்ட வேறு என்ன கேட்கலான்னா, உங்களை யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்களா? என்ன யாரும் நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படி யாரும் பண்ணுது? அப்படி யாரும் பண்ணலையா? சின்ன வயசில் நீங்கள் லவ் பண்ண சொன்னீங்க. இல்லை இல்லையா? அப்படி யாரும் பண்ணல. அப்படி யாரும் பண்ணல. நீங்கள் பண்ணியிருக்கீங்களாப்பா? இல்லையே. நீங்களும் பண்ணல? எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் பண்ணலாம் பண்ணல. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ராபர்ட் நண்பா. ராபர்ட், இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு காதலர் தினம்ட்டு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, எடுத்த உடனே உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன். அதான் ஒரே கேள்வி தான், அது ரெண்டு விதமாக கேட்க போகிறேன். நீங்கள் சிங்கிளாக கமிட்டடாண்ணே? இந்த உடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த காதலர் காதலுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் முரட்டு சிங்கிள். சிங்கிள்னு சொல்ல முடியாது, கமிட்டட்னு சொல்ல முடியாது, அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் லவ் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால ஒரு பாதிக்கப்பட்டு இந்த உடையில வந்திருக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ வந்து சரி, நீங்கள் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் ஃபீலிங் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் காதல் தினம் இல்லையா, ரோட்ல போகும்போது ஆளுகள் கை கொத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும், என்ன தோணும்? அப்படி கூட வச்சுக்கலாம். எப்படின்னா? எப்படின்னா நம்மளால அந்த மாதிரி போக முடியாதுன்ற ஒரு ஆதங்கம் கூட நமக்குள்ள இருக்கும். சரிங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் போனது தான், இப்போ போக முடியலன்ற ஒரு ஆதங்கம் கூட அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தோல்வி ஆயிடுச்சு, காதல் தோல்வி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இப்போ எப்படிண்ணா மறுபடியும் ஏதாச்சும் இப்போ உங்களை பிரேக்கப் பண்ணிட்டாங்களா? ஆமாம். அவங்க பிரேக்கப் பண்ணாங்களா, நீங்கள் பிரேக்கப் பண்ணீங்களா? இல்லை, வெயிட் பண்ணுறவங்களுக்காக தான். இப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுமா? அவங்க நெஞ்சில் அவங்க பேரை கூட நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுருக்காங்க. காட்டலாமா? நான் காட்டுங்கண்ணா, நீங்கள் காட்டுங்க, காட்டுங்களா. பட்டன் வேற கைட்ட முடியல, டைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா தம்பி வாடா. சும்மா தான் நினைக்கிறேன். அவங்க பேர் என்ன? ஜானு. ஜானு. ஜானு அப்படிங்கிறவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் மன்னனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மறக்காம வந்து போன எப்படின்னா, அவங்க வீட்டு போனாங்களா எப்படின்னா? அது
சுச்சுவேஷன் அண்ணன் வந்து உங்களுக்காக இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க திரும்பி வந்தீங்க அப்படின்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா ரொம்ப நன்றி தலைவா. இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகணும். சரி ஓகே ப்ரோ, உங்க பேர் என்ன ப்ரோ? ரூபஸ். ரூபஸ், உங்க பேர் ரூபஸ். இன்னைக்கு என்ன நாள் ப்ரோ? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே பா, எடுத்த உடனே வேலண்டைன்ஸ் டே. சரி ஓகே ப்ரோ, உங்ககிட்ட வந்து சில பல கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கேன். கேட்கலாம்ல? என்ன கேள்வினா, நீங்க சிங்கிளா கமிட்டடா ப்ரோ? நான் சிங்கிள் தான். சிங்கிள் சார் பார்த்தாலே தெரியல. ஐயோ சாரி ப்ரோ, படிக்கலே. மொரட்டி சிங்கிள் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ மொரட்டி சிங்கிளா இருக்கீங்களே, இப்போ யாராச்சும் ரோட்ல வந்து கப்புலாம் நடந்து போறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறியா தான் இருக்கும். வெறியா இருக்கும். என்ன பண்ணலாம்னு தோணும்? கழுத்திக்கு மண்டல அடி. சரி, இந்த வேலண்டைன்ஸ் டே நீங்க வந்து எந்த பார்வையில பாக்குறீங்க? நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்று தான் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக தான். இப்போ வேலண்டைன்ஸ்லேயே யாராச்சும் பீச்சில் போய் நின்றுருக்காங்க, நீங்கள் சும்மா எதாச்சியாக போகிறீங்க, அவங்களை பார்த்தோடனே நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு வெறியாக தான் இருக்கும். எனக்கு ஆளாக தெரியாது, அதெல்லாம் தோணாது. அவங்க ஜாலியாக இருக்கா, நம்ம இருக்கிற பேர் இருப்பான்னு இருக்கும். நம்ம ஜாலியாக இருந்துட்டு போய்டும், அவங்க வேலையை பார்த்துட்டு போய்டும். இப்போ அவங்க வந்து பப்ளிக்கில் ஏதாச்சும், அதான் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணால் உங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சப்லாம் பண்ண மாட்டேன். ஓ, என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் அவங்களை திட்டுறாங்க, என்ன மாதிரி திட்டுவீங்க? ஐயோ தெரியல, நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் பண்ணிங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆ, தேங்க்யூ. அண்ணா உங்கள் பேர் எங்க அண்ணா? என் பேர் பாஸ்கரன். அண்ணா இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி லவர்ஸ் டே. இத்தனை வருஷம் வந்து லவர்ஸ் டே வந்து உங்களுக்கு ரோஸ் வியாபாரம் எப்படி போச்சு? இந்த வருஷம் எப்படி போகுது? எல்லா வருஷமும் லவர்ஸ் டேவுக்கு ரோஸு அமோகமாக தான் போவோம். போன வருஷம் என்ன போச்சு, அதே தான் இந்த வருஷமும் போயின்னு இருக்குது. இல்லை, இந்த வருஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறதுனால. அதெல்லாம் கிடையாதுப்பா, ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. 100 வயசு வரையும் 80 வயசு வரையும் லவர்ஸ் டே கொண்டாடலாம். சின்ன வயசுலேருந்து 16 வயசுலேருந்து 100 வயசு வரையும் லவர்ஸ் டே கொண்டாடலாம். ஓகேங்களா? ஆ, சரி. லவர்ஸ் டேன்றது லாஸ்ட் வரையும் வர்றது. நீங்களாம் லவ்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆ, லவ் பண்ணியிருக்கேனே. ஆனால் நான் லவ் பண்ணி லவ் கிட்ட அதிகமாக சுத்தினது கிடையாது. ஆ, அதை இப்போ தான் நினைக்கிறேன், ஏன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? ஆ, அதுதான். ஸ்கூல்லவா உங்களுக்கு, காலேஜில்? ஸ்கூலில். ஸ்கூலில் ஸ்கூலில் தான் லவ் பண்ணியிருக்கேன். ஏன் லவ் பண்ணல? அதை ஏன்னா வறுமை காரணத்தினால லவ்வே விட்டுட்டேன். அப்படியே வீட்டில் வறுமை காரணத்தால் லவ்வையே விட்டுட்டேன். அதனால் அம்மா அப்பா பார்த்த கல்யாணத்தை பண்ணிங்கன்னு இப்போ ஏன் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். வேற எதுவும்? ஆ, சரிங்கண்ணா. என்ன? வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. உன் பேர் இருப்பா? ஜெய் பிரசாந்த். ஜெய் பிரசாந்த். ஜெய் பிரசாந்த், அம்மா பேர் சூப்பர் பேர்ரா. சார், உங்ககிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கலாம். கேட்டுக்கலாமா? ஆ, கேளுங்க சார். ஆ, என்ன கேள்வினா, இன்னைக்கு என்ன நாள் தம்பி? இன்னைக்கு சார் வெட்னஸ்டே. வெட்னஸ்டேவா? தேர்ஸ்டேவா? தேர்ஸ்டேவா? ஏய், இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேவா? என்ன கேள்வினா, சூப்பர் தம்பி. மொரட்டு சிங்கிள் கேள்வி கேக்குறாங்க எல்லாரும், மொரட்டு சிங்கிளா வரீங்க. இப்ப வந்து ரோட்ல வந்து போயிட்டே இருக்கீங்க, அங்க வந்து ஒரு கமிட்டட் கப்பல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கை கோத்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தவனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யாரும் வந்து வாங்கின மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. சண்டே இல்ல, நிறைய வரல. லவர்ஸ் நிறைய வரல.
எல்லாம் குடும்பத்திலே பொண்டாட்டிங்களுக்கு வாங்கி போய் கொடுக்குறாங்க. வயசானவங்க கூட நிறைய பேர் வாங்கி போய் கொடுக்குறாங்க. வயசானவங்க ஆமா அன்பா அவங்க லவ் பண்றாங்க. அவங்க பொண்டாட்டிங்கள அன்பா லவ் பண்றாங்க. அத லவ்னா என்ன அன்பு சரியா? வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேர் என்ன? என் பேர் கொடிவேல். கொடிவேல் நல்ல பேர் தான். சரி நீங்க என்ன டே? இன்னைக்கு எங்களோட டே. உங்களோட டே என்ன? காதலர் தினம். காதலர் தினம் சண்டே அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே மாட்டேன். நல்லா தெரியும். வேலை மட்டும் மாற்றவே மாட்டேன். சரி லவ் பண்ணியிருக்கீங்களா? வந்து 12 வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன். 12 வருஷமாக இன்னும் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பண்ணுவேன். இனியும் பண்ணீங்க. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்போ? போன வருஷம் மார்ச் 8th. போன வருஷம் மார்ச் 8th. எவ்வளோ வருஷம் லவ் உங்களுக்கு? 12 வருஷமா. 12 வருஷம் எப்படி டீப் லவ்வா? ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் ஒரே லவ் தான். லவ் தான் லாஸ்ட் லவ் வரையும். எஸ். சரி அப்புறம் சரி ஒய்ஃப் நேம் என்ன? ஹேம்லதா. ஹேம்லதா எப்படி ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ்வா இல்லை காலேஜில்? நான் கடைக்கு வந்துட்டேன். அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸ்கூல் படிச்சுட்டு. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பப்ளிக் ரிவ்யூ அல்லதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கான பதிலில் வாங்குறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அடங்கி விட்டது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய மக்கள் சொன்ன ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு படம் நம்ம ஆதி பிரச்சனை மறக்காம வந்து எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ்களை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நாளையிலேருந்து தொடர்ந்து வீடியோக்கள் தினம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் மிமிக்ஏக் சைனிங் ஆஃப்.